நியாயமாக பார்த்தா சினிமாவில் ரஜினி சாரை விட கமல் சாரை விட அதிகமாக உழைச்சது யார்? அலட்சம் சார். எம்ஜிஆர் சாரை பார்த்து எம்ஜிஆர் சாட்டையாலே அடிச்சு இன்னுமான உயிரோடுங்கிற எது தொலைக்கலையானு கடிச்சு இந்த ஜனங்களுக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையே இல்லையா? இது எப்படி புரிய வைக்கிறது? நெகட்டிவாக பாசிட்டிவாக நினைக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நினைக்குது. கதாநாயகனாக நினச்சேன் நல்லவன், வில்லனாக நினச்சேன் கெட்டவன். டான்ஸ் ஆனால் அவன் வந்து ப்ராஸ்டியூட்டுன்னு நினைக்கிறான். அதற்கு நல்ல கதாபாத்திரம் வந்தாக்கா அவங்க நினைக்கிறான். அது பாத்திரம் அப்படின்னு நினைக்க மாட்டேது ஜனங்களுக்கு. இது தெரியலன்னா என்ன இந்த உலகத்தில் இவங்களை வச்சு இவன் பாபத்தில்ல. ஒரு 29 பஸ்ஸில் போவோம், காவேரியில் தஞ்சாவூரில் போய் உட்காந்து குரல் கொடுப்போம். ஏன்னா நான் கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவனால என் பார்வை வந்து சினிமாவை வெளியில் கூட்டு போகிறேன். நடிக்கிறத வச்சுக்கிட்டு அது அப்படியே வருங்கால சிஎம்லாம் ஆகிடாதீங்க, மூட நம்பிக்கையில் போய் கொடுக்கிறாத. நிழல் வேற, நிஜம் வேற. அதுக்காக நடிக்கிறத வரணும்னா சினிமாவுக்கு வாங்க, ஒரு இருபது வருஷம் மக்களுக்கு தொண்டு செய்யுதுங்க, போராடிட்டு அரசியலுக்கு வாங்க, தப்பு இல்லை. அது அடித்தளம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எந்த துறைக்கு வந்தாலும். உடல் உழைப்பு வந்து அந்தந்த ஏஜில் செய்யணும், இல்லைன்னா டல் ஆகிடும். டல் ஆகிடும் முடியாது. 60 வயசில் தூக்குறது 80 வயசில் தூக்க முடியாது. மூளை உழைப்பு அப்படி இல்லை. மூளை உழைப்பு கேழுந்து மேலே போகுது. கலைஞர், நான் ஒருத்தர் அந்த பாலச்சந்திரக்கையா அப்பயே அகர முதல்லாம் போட்டாரியா, நீ இது திருவள்ளுவர் நீ பேர் வச்சு கலைஞர் தானே சினிமா காரனாக தான் சொல்லுவார். சொல்லுவார் இல்லை, நான் 3 பேர் திருவள்ளுவர் உடலையான்னு சொல்லுவார். ஃப்ரீ விஷயம் இல்லை. சினிமாவை ரசிக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது ரசனையை மீறி வந்து ஒரு முட்டாள்தனமாக பார்க்கக்கூடாது. பார்த்தா என்ன ஆகும்னாக்கா சமுதாயத்துக்கு அது மிகப்பெரிய கேடாயிடும். நியாயமாக பார்த்தா சினிமாவில் ரஜினி சாரை விட கமல் சாரை விட அதிகமாக உழைச்சது யார்? பாலச்சந்த் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கதை எழுதி, வசனம் எழுதி, டைரக்ஷன் பண்ணி எல்லாம் செய்யணும். தொடர்ந்து சார், நான் நல்லா நீங்கள் சொல்கிறது போல் நீர்க்குமணியிலேருந்து பார்த்தாக்கா வரிசையாக படங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கார் சார். ஒரு இயக்கமே அவர் வந்து ஓய்வுண்டே இல்லை. காலையில் 6 மணிக்கு எழுந்துருவார், இந்த வேலையை பண்ணுவார். வெரி சின்சியர். அவர் ஒரு நல்லது, ஒரு படம் சீன் நல்லா வரலன்னா ப்ரெஷர் ஏறுற மாதிரி கத்துவார், எல்லாம் பண்ணுவார். இப்படியெல்லாம் பண்ணி ரிசல்ட் என்ன? கடைசி நேரத்தில் பொருளாதார இழப்பு. சரி, அவங்க பையனுக்கு வந்து சில பெருசாக ஏதாவது பண்ணலாம் நினச்சா பொருளாதார சிக்கல், தயாரிப்பு நஷ்டம். ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட ரஜினி கமல் எவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்க. ஏன் இவங்களோட அதிகமாக உழைச்சிட்டாங்களா, இல்லை இவரோட வந்து எல்லா வகையிலையும் வந்து பழக்க வழக்கங்களில் ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன கம்பேரிசனாக, இவர் கதை வசனம் டைரக்ஷன் பண்ணதுனால இவருடைய பற்றி மக்களுக்கு இமேஜ் சரியாக போய் சேரும். சரி, படித்த வட்டத்துக்கு மட்டும்தான் பாலச்சந்தர் பெரிய ஆளும் தெரியும். பாமர மக்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அவர் பெரிய வில்லாதி வில்லை, கயிறு கட்டி காரியை கயிறு கட்டி காலில் எடுத்துடுவார் ரஜினி சார், இவர் வந்து சகலெல்லாம் வல்லவன் யார் கமல் அப்படின்னு ரசிகர் பட்டாலும் கூடி கூடி இவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி இவங்க இமேஜ் ஏற்றினாங்களே ஒழிய பாலச்சந்த் சாருக்கு பிஸ்னஸ்ன்னு போகும்போதா வந்திருக்கணும் இல்லையா? 100 கோடி 200 கோடி பிஸ்னஸ் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ரைட், அதான் பேனா பிடிச்சவன் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுவான்னு அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி அவர் எழுத்தாள். அப்போது ஒரு எழுத்தாளன்னு வெளியில் தெரிய மாட்டேது, அதில் நடிக்கிறவங்கள மட்டும்தான் தெரியுது. அதனுடைய விளைவு வந்து என்னென்னா நிறைய பேர் இந்த எழுத்தாளராக இருந்தவன். அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேயும் கூட அப்படி தானே கொண்டாடப்பட்டிருக்காங்க ஹீரோவை, இல்லை? ஆமாம், நான் ஆரம்பத்துலேருந்து அது ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துலேருந்து அது ஆரம்பித்து எம்ஜிஆர் காலத்தில் உச்சமாக போய் அது இருந்து. எம்ஜிஆருக்கு ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னாக்கா, உண்மையிலேயும் கூட அவர் சோசியல் தாட் உள்ளவராக இருந்ததுனால. கரெக்ட் இல்லையா? ஆமாம், அது இருந்ததுனால நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அவர் பேரலெல்லாம் சோசியலாகவும் கொஞ்சம் வந்ததுனால அது அவருக்கு இயக்கங்கள் மூலிமா பயிற்சி வந்ததுன்னு சொல்லலாம். அது ஒன்றும் இல்லாதெல்லாம் பின்னாடி ஒரு அடுத்தது. இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு டைரக்டர் பார்த்து எப்போ நீங்கள் சிஎம் ஆவீங்கன்னு யாரும் கேட்குறதில்ல. பாலச்சந்திர பாரதியிட்ட போய் எப்போ சிஎம் ஆவீங்கன்னு கேட்டாங்களே யாராவது? யாரும் கேட்கல. ஆனால் ரஜினி கமல்கிட்ட போய் எப்போ சிஎம் ஆவீங்கன்னு கேட்டாங்களே. இன்றைக்கி நிறைய பேர்ட்ட கேட்டுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இவங்ககிட்ட என்ன இருக்குதுனாக்கா, எழுத்தாளர், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறவர், டைரக்டர், இவங்களுடைய வேல்யூ, தயாரிப்பாளர் சுத்தம். அவங்கள பற்றி ஏவிஎம் எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, எப்போ சிஎம்னு கேட்டாங்களே அவங்ககிட்ட போய். எப்போ ஸ்டுடியோ மூட போகிறோம் தான் கேட்பான். ஆனால் என் நடிகர்கிட்ட போய் 4 படம் ஹிட் ஆகிட்டா என்ன சார் தலைவரா அப்படின்னே தான், தலைவரேன்னு சொல்லிடுறான். சொல்லிடுறேன். இந்த மேரேஜ்மெண்ட்டு இது ரொம்ப தப்பானது ஒன்று.
கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் தான் ரொம்ப வீரியமாயிட்டே வருதுன்னு சொன்னால் முதல்ல நீங்களே எடுக்கிறதுலேயே வந்து இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான். என்னென்னக்கா, எங்கள் ஊர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வந்தாங்க எங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ பார்க்குறது. அப்போ பாக்கியராஜ் சார்கிட்ட சேரலை, சேரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஊர்லேருந்து வந்தவங்களே ஸ்டுடியோ கொண்டு போய் காமிக்கணும், வெளியிலையும் சார்கிட்ட வேலை செய்கிறேன், ஸ்டுடியோவில் கொண்டு போய் காமிக்கலான்ட்டு கூட்டு போகிறேன். அன்றைக்கி பார்த்து அன்எக்ஸ்பெக்டடாக ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே. ஒரு ரெண்டு மூணு செட்டில் போய் காமிச்சிட்டே வந்தோம். ஒரு செட்டில் வந்து நம்பியார் இருந்தார். நம்பியார் சார், நம்பியார் சார், நம்பியார் சார் இருந்தவொடனே இவர் யார் தெரியுதுங்களா அப்படின்னு சொன்ன. ஊர்லேருந்து வந்திருக்காங்க சார், உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. இல்லை எலின் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னு காமிக்கிறேன். அப்படியா அப்படின்ட்டு இவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு உத்து பார்க்குறாரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, காவி டேஸ் போட்டிருக்கார். இன்னும் செட்டுக்கு உள்ளே போகல, ரெடி மேக்கெல்லாம் போட்டு செட்டில் இருக்காரு. அப்போ வரைக்கும் பார்த்துட்டு இவர் இவர் தான் நம்பியார், சாமியாராக இருக்கார். ஆமாம்மா, அவங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க சாமியார். நம்பியார்னா யார்? அவங்க அந்த சினிமாவில் எம்ஜிஆரை வந்து சாட்டியால் அடிச்சானே அப்படி. அடப்பா, இன்னும் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு ஒரு பாப்பா, ஒரு அம்மா நம்பியார் சாரை பார்த்து எம்ஜிஆர் சாட்டியாலே அடிச்சு இன்னுமான உயிரடுக்கிற எது தொலைக்கலையானு கடிச்சார். உடனே அவர் சிஸ்டர் என்னன்னா, பாருங்க நான் சினிமாவில் நடிச்சது எப்படி, நான் அவங்க சத்தம் போகிறேன், அவங்க யார் தெரியுமா, இருக்கட்டுமே பாவியவன் கெட்டவன் குலகாரன் எந்த படத்தில் வந்தாலும் இதான் பண்ணுவாருன்னு அந்த அம்மா வயசு கிராமத்துது. அப்படியே எனக்கு இது கோவம் வந்துச்சுன்னா அவர் நினச்சினேன், உடுப்பா இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா நான் அப்படின்னு நம்பியார் சார் சொல்கிறார். ஒரு தடவை நானும் என் மனைவி வந்து எம்ஜிஆர் படம் தான் பார்க்க போகிறேன், எம்ஜிஆர் நானும் நடித்த படம் தேட்டரில் போய் உட்காந்துக்கிறேன். ஒய்ஃப் பெரும்பாலும் தேட்டருக்கு வராது, நான் அழைச்சிட்டு போய் வானு கூப்பிட்டு போய் உட்காந்துருச்சு. படத்தில் எம்ஜிஆருக்கு எனக்கு வந்து அந்த அது எங்கள் வீட்டு பிள்ளை தான், அதுவும் அந்த பிள்ளையை தான் கூப்பிட்டு போயிருந்தாரா, அது கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்குது வாங்க போகலான்னு கூட்டு போனேன். படம் போய்கிட்டே இருக்குதான், ஏ நம்பியார் வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க, ஏய் தேவையா அப்பையா உன்னை வச்சுருவேன் பின்னிடுவேன் அப்படின்லாம் பேசுகிறாங்களா சுற்றி. இதெல்லாம் கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு என்னங்க உங்களை இப்படி திட்டுறாங்க அப்படின்னா, அது இதுமா படம் தான், நான் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலங்க அப்படின்னு இன்டர்வல்லே ஏஞ்சி வந்துச்சு. அது இவ்வளோ திட்டலாம் தாங்கிட்டு நான் இருக்க மாட்டேன்ட்டு இவர் ஏதோ ஒரு முக்கோடு போட்டு தான் படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எனங்க இன்னும் அப்படி பார்க்குறாப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு தடவை என்ன பண்ணுறேன், லெலின் சார் எடிட்டிங் ரூமில் தயாரிப்பாளராக இருக்கார் ஆர் வீரப்பன், இது ஒரு வீரப்பா, அவர் படம் கதை செட்டெலாம் போட்டு தயாரிப்பாளராக ஒரு படம் எடுத்துட்டுருக்காரு, அதில் உட்காந்துங்கிறாரு. அப்போ ஒரு சொந்தக்காரன் வந்தாங்க, அவங்களுக்கு அமுச்சு காமிக்கும்போது இவர் யாருன்னு கேட்டாங்க. நான் அவர் நடிகர்களே அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் வந்து வீரப்பா. அவர் வீரப்பானா, இவர் ஏதோ அரசியல்வாதி மாதிரி கதை செட்டெலாம் போட்டுட்ருக்காரு, இப்போ அவர் ஷூட்டிங்லாம் நடிக்கலை கேப்பில் இருக்கார் அதனால் இப்படி போட்டிருக்காரு. வீரப்பானா யார் அப்படின்னு அந்த அவங்களுக்கு அந்த அந்த வெள்ளன்னு தெரியல, இவங்க இது மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்னு. இல்லைம்மா, அந்த சினிமாவில் எம்ஜிஆர் கூடலாம் நடிச்சார் இல்லையா, பிஎஸ் வீரப்பா, வீரப்பா நம்பியாருக்கு முன்னாடியெல்லாம் பெரிய ஆளாக இருப்பார். ஆமாம், ஒரு படத்தில் வந்து குழந்தைய தூக்கி போட்டு கத்தியிலே கொள்ளுவானே இவன் தானா, மகாதேவி படத்துல ஏதோ ஒரு படத்தில் குழந்தைய தூக்கி மேலே போட்டு கத்தியில என்னப்பா இவன் முன்னாடி கொண்டு வந்து அப்படின்னு ஓடுது சிரிக்கிறார். இவர் ஆடுறார் சிரிப்பு கட்டணும் இன்னும் பயப்படுது. வில்லேஜ் எப்படி இருக்குது பாருங்க, அதுதான் எனக்கு என்ன பண்ணேன், நீங்களும் இவரை படம் எடுக்கும்போது படத்தில் அவங்க ரெண்டு பேருமே போட்டேன். ரெண்டு பேரும் கதாநாயகன், நம்பியார் வீரப்பா ரெண்டு பேரும். ஆமாம், நெல் ரவி படம் ஷூட்டிங்க்கு வர கதாநாயகன். ஆமாம், அந்த படத்தில் நடிக்கிற வில்லனுக்கு ரெண்டு பேரும் அந்த சீனில் இல்லை. ஆமாம், இந்த இந்த பாதிப்புனால் என்ன பண்ணேன், இந்த மக்கள்கிட்ட இப்படி இருக்குதே நம்பியார் கட்டவன் நினைக்கிறாங்க, ஆனால் அவர் வந்து ஐயப்ப கோயிலுக்கு போகிறவர், என்மி கூட சாப்பிட மாட்டார் விஜய் தேதி. அதே மாதிரி வீரப்பா வந்து அம்மன் பக்தர், அகலை போட்டு வச்சுட்டு இருப்பார். அவரை போய் குலகாரம் நினைக்கிறதுக்கு ரொம்ப சாப்பிட்டான ஆளாச்சு, இந்த ஜனங்களுக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையே இல்லையா, இது எப்படி புரிய வைக்கிறது, நெகட்டிவாக பாசிட்டிவாக நினைக்கிது, பாசிட்டிவாக நெகட்டிவாக நினைக்கிது. கதாநாயகன் நினச்சா நல்லவன், வில்லனாக நினச்சா கெட்டவன், டான்ஸ் ஆனால் அவன் வந்து ப்ராஸ்டியூட்டுன்னு நினைக்கிறான், அதற்கு நல்ல கதாபாத்திரம் வந்தாக்கா அவங்க நினைக்கிறான், அது பாத்திரம் அப்படின்னு நினைக்க மாட்டேது ஜனங்களுக்கு. இது தெரியலன்னா இந்த உலகத்தில் இவங்களை வச்சு ரொம்ப ஆபத்து இல்லை, ரொம்ப டேஞ்சர் இல்லை, இவங்களுக்கு போலியாக போய் ஏமாற்றிடலாம்ல, அதான் இல்லையா, போலியாக போய் ஏமாற்றலாம்ல. அப்போது அதுதான் நான் அந்த படம் முதல் படம் எடுக்கணும்னு நினச்சதுக்கு காரணம், அந்த அறியாமை ஒழிக்கணுன்றதுக்கு தான் நான் அதான் நோக்கம். அதில்
ஷூட்டிங்க்கு ட்ரிப் ட்ரூப்லாம் போகிறாங்க. ஓ, இது படமே என்னன்னா ஷூட்டிங் எடுக்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் கதை. ஷூட்டிங் எடுக்க போகும்போது நிழல் ரவி ஒரு காரில் தனியாக வராரு. கிராமத்துலேயும் ஒருத்தர் இருப்போம் அந்த ஊரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்பியார் வீரப்போ ஒரு காரில் ஷூட்டிங்காக ஆயிடுச்சு. ஆமாம், போயிட்டு போகும்போது அதை வச்சேன், ஒரு வண்டி போயிட்டு நிறுத்திட்டு இவங்க கிணத்தடியில் தண்ணி சாப்பிடலான்னு நினைப்பாங்க. அதே அந்த சீன் அங்கே வச்சேன், தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொம்பளை பார்த்துட்டு உத்து பார்க்கும் தண்ணி கொடுப்பாங்க, ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. இந்த மூஞ்சை பார்த்து எங்கேயோ நம்ம பார்த்தோமே படத்தில் வந்த உடனே தூக்கி தம்பி போட்டு ஓடுங்க அது. ஆமாம், ஆ கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா நம்மளை, நம்ம வில்லன்றது தெரிஞ்சு போயிடுச்சுப்பா இல்லையா, இந்த ஊரில் அவ்வளோதான் இனிமேல் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. அது கதையை வச்சுருப்பேன். சூப்பர். அதே மாதிரி அந்த ஊரில் கொண்டு போய் தங்க வைக்கும் பொழுது ஹோட்டலில் வேண்டாம், ஏன்னா வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு அவங்க ஒரு ஆள் சமைச்சு வெஜிடேரியன் கொடுத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அந்த ஊர் தலைவர் வீட்டில். எல்லாம் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ரெண்டு நாள் சேர்ந்து வானான்றாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம். இல்லைப்பா, அப்போ பெண்கள்லாம், அப்போ பெண்கள்லாம் நிறைய இருக்குது வீட்டில், இவனுங்க கெட்டவனுங்க, எந்த நேரத்தில் எது ஒன்றாலும் நடக்கலாம், ரேப் பண்ணிட்டு வானு. ஏது ரெண்டு பேருக்கு வயசு 75 எழுபது. அவங்க இல்லைப்பா மோசமான பசங்க இல்லைங்கம்மா, அவங்க நடிக்கிறதானம்மா, அவங்களாம் ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னா ஒத்துக்கல. அவங்க புரியல, அவங்களுக்கு புரியல, அது பாட்டி புரியல. வயசு பசங்களுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப மோசம் பண்ணுறேன். இது இயக்குவர்கள்லையே வந்து மன்றம் வைத்து அதை தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு ஒரு நற்பணி மன்றம் மாதிரி கொண்டு வந்தவர் வந்து முக்கியமான இடம் வந்து உங்களுக்கு உண்டு சார். இங்கே நான் அந்த கமல்ஹாசன் பண்ணார், இல்லை இயக்குநர்கள் இயக்குநர் கமல்ஹாசன் மக்கள். ஆமாம், அப்போவே கமல்ஹாசன் நற்பணி இயக்கம்னு மாற்றினார் மன்றத்தை வச்சுருந்தார். அதை நான் வந்து பண்ணேன். அதில் வந்து என்னென்னா எனக்கு ஏன் அப்படி நான் பண்ண தெரியுங்களா, இவன் வந்து எந்த நடிக்கிறத வச்சுக்கிட்டு அது அப்படியே வருங்கால சிஎம்லாம் ஆகிடாதீங்க, மூட நம்பிக்கையில் போய் முடிக்கிறாது. நிழல் வேறு, நிஜம் வேறு. அதுக்காக நடிக்கிறத வரணும்னா சினிமாவுக்கு வாங்க, ஒரு 20 வருஷம் மக்களுக்கு தொண்டு செய்யுதுங்க, போராடிட்டு அரசியலுக்கு வாங்க, தப்பு இல்லை. அது அடித்தளம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எந்த துறைக்கு வந்தாலும். ஓட்டு வண்டி ஓட்ட தெரியாமல் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு ஓட்டுறேன்னாக்கா இடிக்கும்ல, அது வேண்டாம். அதுதான் தப்புன்னு நினைக்கிறமே, யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், நற்பணி மன்றம், நற்பணி மன்றம் வைக்கும்போது திடீர்னு ஒரு 5-6 பாடம் நல்லா ஓட்டவுடனே எனக்கே ரசிகர் மன்றம் வைக்க ஆரம்பிச்சேன். ஏன் ரசீர் மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, இல்லை சார் உங்களுக்காக பேனர் கட்டும் அது கட்டும், இதெல்லாம் உங்கள் லைஃப் ஸ்பாயில் பண்ணார். நான் செய்து வந்து படம் பாரு, நல்லா இருந்தால் ஒரு கடிதம் எழுது, நல்லா இருக்குன்னு எழுது இல்லையா, அது வந்து போதும். நீ உன் வேலையை பர்சனல் வேலையை கவனி, ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் சோசியல் ஏதாவது அறிஞர் வேலை செய், அந்த நேரத்தில் அதில் பண்ணினா அதில் உனக்கு பெரிய உனக்கு வருங்காலத்தில் நல்ல அரசியல் கட்சி தேர்ந்தெடுத்துட்டு உள்ளே பண்ணினீங்கன்னா கூட ஏதாவது ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் வாழ்க்கையில், நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாரு. இது ரசிகனாக இருன்னு திருப்பி மறுபடியும் வந்தான், கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லோரையும் ஒன்றா கூட்டியை வச்சு, ஏன்னா வர இளைஞர்களை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் மக்கள் நற்பணி மன்றம்னு வைங்க, மக்கள் சேவை செய்யுங்க, வி.சேகர் மன்றம்னு வைக்கணும், வி.சேகர் மன்றம்னு வைக்கணும். நான் வருவேன், நானே பின்னாடி குடிகார நான் மாறிடுவேன், நானே சினிமா விட்டு போயிடுவேன், அதனால் உனக்கு பலன் கிடையாது. அதனால் நல்ல ஏற்கனவே திருக்குறள் பேரில் வை, திருவள்ளுவர் நற்பணி மன்றம்னு வை அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் எல்லாம் சரி அதே மாதிரி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 170-180 இடத்துல நல்ல மன்றங்கள்ல, தமிழ்நாடுல, தமிழ்நாட்டில் முழுக்க நிறைய இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊருங்களில் நம்ம மன்றம் லீட் பண்ணி சில வேலைகளை செய்வாங்க, மக்கள் இயக்கம். அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் மன்றம், யார் விஜய் மன்றமே இருக்கும் ஆரம்பத்தில் அந்த ஸ்டேஜில், நம்ம ஆளுங்க தான் லீட் பண்ணுவான். மதுரையில் என் மன்ற தலைவர் வேலாயுதன்னு ஒருத்தான், சரி அவன் லீட் பண்ணி போவான், கூட யாரெல்லாம் ரெண்டு பேர் வருவாங்கன்னா அவன் விஜயகாந்த் ரசிகர் மன்றம், ஒரு விஜய் ரசிகர் மன்றம், அவங்களாம் அவங்க கூட. ஏன்னா இவன் திருவள்ளூர் பேரில் இருக்கிறதுனால சோசியலாக என்ன பண்ணணும் அந்த எப்படி தெரியும், இவங்க வெறும் ரசிகர் தான் இருப்பாங்க, இவன் தான் லீட் பண்ணுவான். அந்த அளவுக்கு இருந்தது சூப்பர். இல்லை இது இது இதெல்லாம் கூட ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனைகளுடைய அப்பாற்பட்டதுன்னு தான் சொல்லணுமா, அதோட ஒட்டி வந்தது தான், அதோட ஒட்டி வந்தது தான் ஒட்டி. முக்கியமாக வந்து எனக்கு கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்து எனக்கு ஒரு பெரிய இருக்கு. என்ன நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணும், கம்யூனிஸ்ட்டை அப்படியே எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது வந்து வெளியூருக்கு தகுந்தது கம்யூனிஸ்டம், அதை நான் எடுத்து நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி தான் சொல்லி ஆகணும். நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்னு எதை சொல்லுவீங்க, முருகர் வேலை எடுத்து போராடுறாரு, அநீதியை எதிர்த்து சண்டை போடுறாரு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தானே, அழகு இல்லையா. அதனால தானே அவருக்கு சிவப்பு ஆடை கொடுத்துரும். ஆமாம் இல்லையா, கரெக்ட். பூவே சிவப்பு பூ தானே, முருகன் கண்டிப்பாக கரெக்ட். இப்போ குடும்ப படங்களுக்கான ஃபேமிலி சப்ஜெக்டுக்கான பெண்களை மையப்படுத்துகிற படங்களுக்கான அந்த ரசிகர்கள், குறிப்பாக இயக்குனர் வி.சேகர் சாரோட ரசிகர்கள் வந்து
தடக்குன்னு காண போகிறாங்களா இல்லை சேகர் சாரை காணுமேனு அவங்க தவிச்சாங்களா என்ன நடந்தது சார் அந்த இடத்துல? அது வந்து என்னென்னா ஒரு சூழல் தான். அன்றைக்கி வந்து டிவி வந்துடுச்சு எல்லாம். டிவி வந்து என்னென்னா காசு செலவு பண்ண வேணாம், இந்த டிக்கெட்னால் காசு கொடுத்துட்டு வரணும் போகணும். ஆமாம், 50 ரூபா படம் இல்லை 25 ரூபானாக்கா 5 பேருனா 250 ரூபா ஆகும். டிவி வந்தது, டிவி வந்த பிறகு வீட்லேயே உட்காந்து பார்க்கலான்னு நினைக்கும்போது பெண்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும், வேலையை பார்த்துக்கிட்டு ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்போ டிவி, நான் டிவிக்கு உள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கோ முழுக்க முழுக்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்போ நான் அந்த சினிமாலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான், ஏன்னா பையனை கொண்டு வரணும் போகணுன்றதுனால சினிமா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் அது வந்து சூழல் வந்து டிவி வந்ததுனால தான். பாலச்சந்த் சார் டிவிலையும் வந்து கொஞ்சம் போராடினாரு. ஆமாம், நிறைய பண்ணார், நிறைய பண்ணார் அவர் முன்னாடியே. வந்து தெரியும் சினிமாவில் வந்து ஃபீக்கில் இருக்கும்போதே வர்றாரு, வந்தார், நிறைய பண்ணார். நான் டிவியில் வந்திருந்தால் கொஞ்சம் எனக்கு பொருளாதாரத்துக்கு நல்லா இருந்திருக்கும், நல்லா கொஞ்சம் வந்தேன். அதுக்கப்புறம் என் பையனை கொண்டு வர்றதுக்காக படத்துக்கு போயிட்டேன். போன இடத்துல அந்த சினிமாவில் கொஞ்சம் கார்ப்பரேட்டாக இருந்ததுனால எனக்கு ஒரு சிக்கல் இருந்தது வேறு. அதனால் பெண்கள் வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ டிவியில் பார்க்குறாங்களே, டிவி சீரியல் நிறைய எடுக்கிறாங்க எல்லாம். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல் சீரியல் ஜாஸ்தியாக வர ஆரம்பித்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னது போல் பாலச்சந்தர் சார் ஸ்டைலில் கொஞ்சம், வி.சேகர் சார் ஸ்டைலில், விசு சார் ஸ்டைலுன்ற மாதிரி தான் கதையமைப்பெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போது சீரியலில். இப்போ அந்த கதையினுடைய போக்கு இப்போ என்ன ஒன்றுன்னா, இப்போ சீரியல் வரும்பொழுது என்னென்னா கொஞ்சம் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லையா? அது சீரியலில் வெரைட்டி நிறைய இருக்கணும், அதில் வெரைட்டி இருக்கணும், வெரைட்டி இருக்கணும். ரெண்டாவது இவங்க கொஞ்சம் முதல்ல சீரியலில் நல்ல விஷயங்கள் வெரைட்டியெல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கமர்ஷியலாக அது ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, பொழி வாங்கிறது, பெண்கள் வில்லியாக இருக்கிறது அப்படி அப்படின்ற மாதிரிலாம் வேறு ஒரு போக்கு கொஞ்சம் அதிகமாக கொண்டு போகிறாங்க. நீங்கள் அந்த சமயத்தில் இப்போ அதே நீங்கள் சொல்கிறது தான், அன்றைக்கி நீங்கள் சீரியல் பக்கம் ஏன் கவனம் செலுத்திருக்கக்கூடாது இல்லை? வந்திருக்கலாம். எனக்கு என்னென்னா, நான் சொல்கிற மெசேஜ் வந்து கொஞ்சம் பெண்களுக்கு சொல்கிறதா இல்லைன்னா இளைஞர்களுக்கு சொல்கிறதான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இளைஞர்னால் டி படத்துலலாம் சொல்ல முடியும், டிவியில் வந்து இளைஞர்களுக்கு சொல்ல முடியாது பெண்களுக்கான. அதனால் நம்ம படத்துக்கு வந்துடும் பையனை நடிகனாக கொண்டு வரணும் அப்படி பிளான் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் தான், நான் கொஞ்சம் என்னுடைய கால்குலேஷனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. பொருளாதாரம் வந்து எனக்கு கஷ்டமாகிடுச்சு இல்லையா, அதுலேருந்து தான் நிறைய பொருளாதாரம் கிடச்சி அந்த இடத்துலேருந்து தான் இல்லை. ஆமாம் ஆமாம், கம்மி, அது கொஞ்சம் என்னுடைய கால்குலேஷன் கம்மி தான். பாலச்சந்தர் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போனார் அப்போ. கரெக்ட். பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க, பையன் பேர் சார் என்ன பண்ணுறாரு? பையன் பேர் கார்ல் மார்க்ஸ். அவர் வந்து எம்பிஏ முடித்து இன்ஜினியரிங் முடித்து எம்பிஏ முடிச்சிருக்காரு. சரி, அடுத்த கட்டத்தில் நம்ம கொஞ்சம் பையனை கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்குள்ள எண்ணம். ஏன்னா அது கூட கொஞ்சம் பாலச்சந்த் சார் எனக்கு ஒரு காரணம். பாலச்சந்த் சாரே வந்து அவங்க பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர் நடிகனாகியிருந்தார்னா கொஞ்சம் அவருக்கு கஷ்டம் வந்துருக்கு. கரெக்ட். தயாரிப்போ பேரை நடிகர்களாக அறிமுகப்படுத்தியிருக்கிற பாலச்சந்தர் சார் இல்லை, ஏன்னா நாங்கள் அவரும் நான்லாம் வந்து பாலச்சந்த் சார்கிட்ட வேலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். பாரதிஜா கிட்ட வேலை செய்யணும்னு கூட ஆசை வந்தது. அவங்ககிட்டலாம் இடம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். இல்லையே நான் அப்புறம் சினிமாவுக்கு அங்கே போயிட்டேன், நான் வேறு கவர்மெண்ட்டுக்கு போயிட்டேன். திரும்பி வந்த பிறகு எனக்கு ஏதோ இல்லை, பை லக்கா பாக்யராஜ்கிட்ட வேலை கிடச்சிது. வந்துட்டு கொஞ்ச நாள் ஆனவொடனே நான் யூனியனுக்கெல்லாம் போவேன், டைரக்டர் யூனியன், ஆர்சி சக்தி, நானும் யூனியன் போவேன். ஆர்சி சக்தி சாரும் கம்யூனிஸ்ட், அது ரெண்டு பேரும் வந்து கம்யூனிஸ்ட் மேடையில் சந்தித்தோம். அங்கே கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் சந்திச்சு ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் சினிமாவில் வந்த பிறகு ஃப்ரெண்ட் ஆனேன். அதில் தான் அந்த அப்போ வந்து என்னென்னா ஆர்சி சக்தி சார் நாங்களாம் வந்து என்ன பண்ணியிருந்தோம். அப்புறம் நாங்கள் தான் வந்து கொஞ்சம் யூனியனுக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு வந்தது யாரெல்லாம், பாலச்சந்த் சார், பாரதிஜா சார்லாம் யூனியன் மெம்பராக இருந்தாங்களே யூனியனுக்குள்ளே வரமாட்டேன். நான் அப்போ அவங்களெலாம் உள்ளே வர்றதுக்கு நான் ஒரு காரணம். நான் என்ன சொன்னேன், படம் பண்ணுறதுன்றது நம்ம பேர் புகழ் நிறைய கேஸுங்க, அப்படி யூனியன்றது ஒரு தாய்மை. அந்த பெப்சி படைப்பாளிகள் பிரச்சனை அந்த சமயத்தில் சொல்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு அதுலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்போ அவங்க கூட சொல்லுவேன், அது வந்து படம் பண்ணும்போது பணம் கிடைக்கிது நமக்கு, பேர் புகழ் கிடைக்கிது. அது வந்து படத்தில் வர பேர் வந்து அப்பா மாதிரி, யூனியனுக்கு பாடுபடுறது அம்மா மாதிரி. அதில் எதிர்பார்ப்பும் எதுவுமே இல்லை, அதில் சாதாரண கஷ்டப்படுறவங்க கூட ஏதாவது பலன் கிடைக்கிற மாதிரி. அதனால் ஒரு தாய்மை எங்கே வரும்னா யூனியனிஸ்டாக இருக்கும்போது. தந்தைன்றது என்னென்னா பதவி புகழ் எல்லாம், அது வந்து படம் பண்ணுறது. நீங்கள் இங்கே வந்தால் தான் உண்மையான தாய்மை உங்களுக்கு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எழுத்த உள்ள. சூப்பர். நான் வந்த பிறகு தான் பாலச்சந்தர் பாரதிஜா ரெண்டு பேருமே உள்ள யூனியனுக்குள்ளே வந்தோம். ஆமாம். அப்படி வந்தபோது அவங்க கூட நான் நிறைய நெருக்கமாக பழகிற வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அவங்களோடலாம் தொடர்ந்து நான் பழகிருக்கேன். ஏன்னா படைப்பாளி சங்கம் போது ஆலோசனை தலைவர் பாலச்சந்தர், தலைவர் அவர், நான், ஆர்கே செல்வமணி எல்லாம் நாங்கள் இருக்கோம். அப்போது வரும்பொழுது சொல்லுவாரியோ,
உனக்கு எப்படி அந்த சினிமாவோட அந்த யூனியன்லாம் தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா அவர் பெப்சி தலைவராக இருக்கும்போது நான் பெப்சியில் துணைத்தலைவர், பாலச்சந்திரன் சார் பெப்சி தலைவராக இருக்கும்போது நான் அவர் துணைத்தலைவர், அவர் பாரதிராஜா வந்து டைரக்டர் யூனியனில் தலைவராக இருக்கும்போது நான் வந்து பொருளாளர், ரைட் யூனியனில் வந்து நான் தலைவர், அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் விசு தலைவரானார் ரைட் யூனியனில் எல்லோரும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்தார். அவர் அந்த யூனியனில் நல்லா பண்ணார், அவருக்கு ஓரளவுக்கு ஃபண்டுலாம் சேர்த்து வச்சார். இப்படி தான் நிறைய பேர் வந்தாங்க அதில். பட் ஆனால் அவன் நேரடியாக அவர்கிட்ட வேலை செய்ய வாய்ப்பு இல்லை எனக்கு. ஆனால் இந்த மாதிரி யூனியனில் அவங்களோட வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும்பொழுது சிலதெல்லாம் மனசு விட்டு பேசுவார் பாலசன் சார். சில கருத்து மாறுபாடு இருக்கும், ஒரே அனந்த மீலே கருத்து நிறைய இல்லையா. ஒருத்தர் வந்து எண்ணெய் சாப்பிடுவோம் ஒரு வீட்டில், அதே தம்பி வந்து எண்ணெய் பிடிக்காது, ஒருத்தர் ஃபேன் போட்டு தூங்குவான், ஒருத்தர் வந்து ஏசி இருந்தால் தான் பிடிக்கும், இருக்கு இல்லையா, இருக்குல்ல, ஒருத்தர் கோயிலுக்கு போவான் ஒருத்தர் கோயிலுக்கு போக மாட்டான். அதே மாதிரி கருத்து மாறுபாடு என்ன எழுத்தாளர் சிந்தினையாலன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவங்க உழைச்சி ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்களே அந்த மாதிரியே அது இருக்கும். கரெக்டாக கரெக்ட். அந்த டீம் உலகத்திலே நான் சொல்ல சினிமா சரித்திரத்திலே இந்த மாதிரி நாங்கள் அப்படி ஒரு டீமாக இருந்தது வேறு எங்கேயும் நீ பார்க்க முடியாது. சூப்பர். படிப்பாளி சங்கத்தில் வந்து இந்தியாவிலே அப்படி ஒரு சரித்திரம் கிடையாது கிடையாது. ஒட்டு மொத்த டைரக்டர் அப்படியே இருப்பாங்க, அப்படியே ஒரு ஆள் கூட மணிரத்னம் சார் கூட நம்ம அந்த படிப்பாளி சங்கம் வச்சுருக்கும் போது பாலச்சந்த் சார், பாரதிராஜா, நான், ஆர்கே செல்வமணி, நாங்கள் நாலு பேர் தான் வந்து அந்த டீம் லீடு. பாலச்சந்தா சீனியர், பாரதிராஜா ஒரு சீனியர், நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் எல்லாத்தையும். செல்வமணி கூட கொஞ்சம் நல்லா வேகமாக சில வேலைகளை பண்ணுவேன். நான் தான் ஃப்ரேம் பண்ணுவேன், நான் இதை எப்படி கொண்டு போகணுன்றது ரைட்டர் மாதிரி பண்ணுவேன். ஏன் ஒன்று, நாங்கள் நாலு பேர் படைப்பாளி சங்கன்னு வச்சுட்டா ஆல் டைரக்டர்ஸ் வந்தாங்க. மணிரத்ன சார் கூட எக்ஸ்கியூஸ் சேகர் பத்து நிமிஷம் லேட்டாகி போயிடுச்சுன்னு வந்து உட்காரு, பெரிய டைரக்டர் அவங்களாம். சங்கர் அங்கே வந்து வந்து சார் ஷூட்டிங்கில் நிற்பாட்டுங்க நில்லு. ஏன்னா முதல் நான் வந்து முதல்ல வந்து சினிமாவில் இந்த இதில் வந்து நான் வந்து படத்தில் பண்ணதை விட யூனியனில் சில சாதனைகள் பண்ணேன். காவிரியில் தண்ணி வரல, காவிரியில் தண்ணி வரலன்னா கர்நாடகாவில் எல்லோரும் சேர்ந்து தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லி போராடுறான்ல, தண்ணி வேணுமையா, எங்கள் சட்டப்படி எங்களுக்கு கொடுக்கணும்னு போராடணும் இல்லையா. நம்ம யூனியன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம போட்டு வாங்க, நம்ம கொடுக்கல் வாங்கல் சம்பளம் வரல போகல அது மட்டும்தான் இல்லை, யூனியனுக்குள்ள அதாவது நம்ம சம்பளம் பாக்கி வரவு வைக்கிற இடம் மட்டுமில்லை யூனியன். இது வந்து இப்போ வந்து காவேரி வந்து 18 மாவட்டத்தில் கிராஸ் ஆகுது. இந்த 18 மாவட்டம் வந்து தண்ணி இல்லாமல் போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 தியேட்டர் வந்து காலி ஆகிடும். அப்போ வந்து எல்லா சம்பளமும் போயிடும்ல, ரஜினி சார் சம்பளமும் பாதியாகிடும், கீழே இருக்கிற சாதாரண ஆளுடைய சம்பளமும் பாதியாகிடும். சினிமாவுக்கு எங்கேருந்து வருது வருமானம், அக்ரிகல்ச்சர் உழைக்கிறவன் அவன் கொடுக்குற சம்பளம் தான். அப்போ காவேரி ஒன்றால் சினிமா பாதியாகிடுது, வருமானம் இழக்க வேண்டியது இருக்கும். அதே யூனியனுக்குள்ளேயே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நேராக புறப்படுவோம், ஒரு 20-30 பஸ்ஸில் போவோம், காவேரியில் தஞ்சாவூரில் போய் உட்காந்து குரல் கொடுப்போம். ஏன்னா நான் கம்யூனிஸ்டிலேருந்து வந்தவனால என் பார்வை வந்து சினிமாவை வெளியில் கூட்டு போகிறேன். சினிமாவை பாரதிராஜா வந்து ஷூட்டிங்கை வெளியில் கூட்டு போனார் இல்லையா, ஷூட்டிங்கை வெளியில் கூட்டு போனார். நான் வந்து யூனியனை வெளியில் கூட்டு போகிறேன், பிரமாதம். அதனால் போய் தஞ்சாவூரில் இருக்கிற யூனியன்காரங்கிட்டலாம் கூப்பிட்டு பேசுவோம், நீ அங்கே கூட்டம் போடும், நாங்கள் சினிமாக்காரங்க ஒரு 30 பஸ்ஸில் வரோம், ஒன்றா சேர்ந்து குரல் கொடுப்போம், தஞ்சாவூர் தண்ணி கொடு அப்படின்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். உடனே நாங்கள் நெய்வேலிக்கு போனோம் இல்லையா, ஆமாம், பெரிய ஃப்ளாஷ் ஆச்சு இல்லையா. ஏன்னா ஒட்டு மொத்த பேர் ஒன்றா சேர்ந்து முத ஒரு ஒரு டோருக்குள்ளே இருக்கிறாரு, யூனியன்னா டோர் இல்லை, இது தாண்டி வெளியில் போகணும் கண்டிப்பாக அப்படின்னு. அதே மாதிரி இலங்கை பிரச்சனைக்காக ராமேஸ்வரம் போய் குரல் கொடுத்தோம். கும்பகோணத்தில் வந்து ஒரு 110-140 குழந்தைகள் வந்து எரிஞ்சு போச்சு. இது வந்து இது ரொம்ப அநியாயம் இல்லையா, சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயம். 10 பஸ்ஸில் போனோம், இங்கேருந்து போய் மெழுகத்தில் ஏற்றணும், அதுக்கு எவ்வளோ செலவு, நான் தான் பொருளாளர், எவ்வளோ செலவாயிருக்கும் இல்லையா. அப்போ போய் எல்லாம் பண்ணி அதை என்ன பண்ணோம், சிவமுக்கு அப்போ இருக்கிற ஜெயலலிதாம்பாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இடத்துலையுமே கோரை வேஞ்ச கான்வென்ட்டை அலோவ் பண்ணாதீங்க. அந்த அம்மா உடனே என்ன பண்ணிச்சுன்னா மொத்தத்தையும் எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த சீலிங் இருக்கணும் இல்லைன்னா கோரை இருக்கக்கூடாது அப்படிக்கிட்டு மீதெல்லாம் லைசன்ஸ் ரத்து பண்ணிச்சேன். இது சோசியலுக்கு கொண்டு போகணும், பெரிய விஷயம். இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து போராடுற அந்த போராட்ட குணத்தை வந்து நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணணும்னு நினச்சோம். அதில் வந்து எனக்கு வந்து அதில் பாலச்சந்த் சாருக்கு என் மேலே மரியாதை வந்தது சின்ன. அப்புறம் சொல்லுவார், நீ நல்லா போராளியா
ஆனால் சில விஷயத்தில் தான் நான் சில விஷயத்தில் பண்ணதானே. அப்புறம் பாலச்சந்திரன் வேற, வி.சேகர் பாரதிராஜா வேற, தனித்தனி இருக்கு இல்லையா? உங்கள் பேரை உங்கள் அண்ணனுக்கு வச்சுருக்காங்க, உங்கள் பேரை உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கீங்க, ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? என்ன சிரிப்பார் அவர், எனக்கு 6 மணிக்கு எழுப்பி விட்ருவார் அவர், காலையில் 6 மணிக்கு அனுப்பிச்சுருவார். ஓ, நீ எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பானே? 10. எல்லாம் இந்த பாலாஜி பாக்கியராஜ செட்டு இல்லை, நீ லேட்டாக தான் எழுந்திரிப்பார் தூங்கினேன். இல்லை, நாங்கள் இரவில் கொஞ்சம் லேட்டாக தூங்குவோம் அப்படின்னு அப்படின்னு அப்பாவும் சொன்னார். இப்படி பேசுவோம். அவர் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணார்னா, தான் பர்சனல் விஷயங்கள் சொன்னார். என்னையா, என்ன தான் எழுதினாலும் நடிகர் பசங்க அவங்க பேர் வாங்கிட்டு போடுறானுங்க, நமக்கு வந்து பொருளாதாரம் சொந்த படம் எடுக்கிறது ரொம்ப இழப்பையாக, ரொம்ப லாஸ்ன்னு எதோ அந்த பிறப்பு படம் ஒன்று எடுத்துகிட்டு பெரிய லாஸு, அது அதனால் சொத்துக்கள் இது பண்ணுது, ரொம்ப சொந்த கம்பெனி வைக்கிறதுல இவ்வளோ சிரமம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். கடைசி காலம் நான் அவங்க பொண்ணு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தது, அது அதுவும் வந்து ஒரு கமிட்டி மெம்பர் அடிக்கடி நிற்கும் போவோம். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் நான் அந்த அம்மாட்ட அவங்க சொன்னேன், உங்களை வந்து ப்ரொடியூசர் ஆகினதை விட ஒரு நடிகராக ஆரோத்தர் நடிகரோ நடிகையோ ஆக்கியிருந்தீங்கன்னா அவங்கள வெளி உலக தெரிஞ்சிருப்பாங்க, உங்களை தூக்கிட்டு இருப்பாங்க மேலே இல்லையா? கண்டிப்பாக. நான் சந்திரசேகர் பாருங்கள், அவங்க பிள்ளை கொண்டு வந்துட்டார். சிவகுமார் பாரு, அவங்க பிள்ளை கொண்டு வந்துட்டார். அவங்களாம் வந்து பண்ணியாச்சு. நீங்கள் நடிகர் ஆக்காமல் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரையும் உங்களை சுற்றியே வச்சுக்கிட்டீங்க, அது வந்து கொஞ்சம் மைனஸ் தான். இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ உங்கள் உழைப்பு அதிகம். இப்போ உங்கள் பையன் படம், அதனால தான் நான் பையனை உள்ளே கொண்டு வந்தேன். அந்த பையனுக்கு ஒரு சின்ன டிலே ஆச்சு, அதுவும் சில கருத்து மாறுபட்ட மாட்டால் வந்தது. அது இருக்கலாம், யார் கருத்து மாறுபாடு வரதான் செய்யும் இல்லையா? போட்டின்னு வச்சு கபடின்னா ஒரே இடத்துல எல்லாம் ஆட முடியாது, ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஆடணும், ஒருத்தர் இந்த பக்கம் ஆனால் தான் கபடி ஆட்டம் இல்லையா? கிரிக்கெட்டுனா கூட ரெண்டு டீமாக இருந்தால் தான் ஆட முடியும் அந்த மாதிரி. ஆனால் எல்லாமே கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கன்னு வரும்போது நீயா நானானு இருந்தது, அதில் அது கொஞ்சம் பாதிப்பு வந்தது. பட் அதெல்லாம் சகஜம் தான், அதெல்லாம் நான் ஸ்போர்ட்டியாக எடுத்துப்பேன். படம் எடுத்து முடிச்சாச்சு, என்ன படம்? அதெல்லாம் முடிச்சாச்சு. சரவண பொய்கை பையனுடைய பேர் பாரு, அது அந்த ஊரில் பழனியில் எடுத்ததுனால அது சரவண பொய்கையின் பேர் வச்சேன். ஓ, பழனி தான். பழனியில் சுற்றி எடுத்தேன். காதல் படம் தான், ஒரு வில்லேஜ் ஓரியன்டாக. உங்களுடைய இயக்கம் தான்? என்னுடைய இயக்கம் தான். இது அடுத்த ஒரு மாதம் தை மாதம் முடிவு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு நீங்கள் படம் பண்ணுறது இல்லை? எத்தனை வருஷம் இருக்கும்? இருக்கு. நான் வந்து இப்போ பையன் படம் பண்ணி 4-5 வருஷம் கேப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் கேப், 8 வருஷம் கேட்டு 10 வருஷம் கேட்டு 8-10 வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு உண்டான சினிமாவுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக அது மாதிரியான செய்யலாம் செய்யலாம், அதில் ஒன்றும் கவலையே இல்லை. கவலையே இல்லை. கலைஞர் வந்து 78 வயசுக்கு மேலே அப்புறம் 10 வருஷம் செய்ய மாட்டார் இல்லையா? இதே அறிவு. இப்போ இல்லைன்னா உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, உடல் உழைப்பு வந்து அந்தந்த ஏஜில் செஞ்சிடணும், இல்லைன்னா டல் ஆகிடும். டல் ஆகிடும், முடியாது. 60 வயசில் தூக்குறது 80 வயசில் தூக்க முடியாது. மூளை உழைப்பு அப்படி இல்லை, மூளை உழைப்பு கீழேருந்து மேலே போகுது. உடல் உழைப்புன்றது வந்து மேலேருந்து கீழே வருது, அப்படி போக தேஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? அப்படி வரும்போது மூளை உழைப்பாளியெல்லாம் நீங்கள் பாலச்சந்திரன் சார் பாரு, லேட்டாக ஆக தான் நல்ல படங்களை வித்தியாசமெல்லாம் கொடுத்தாரு. நிறைய படம், நிறைய படங்கள் வித்தியாசமாக கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இப்போ கலைஞரும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர், ஃபேனாக பிடிச்சுவேன். நீங்கள் கலைஞரும் ஒரு திருக்குறளை கலைஞரை போய் பார்ப்பேன் நான். அப்போ சொல்லுவார், யோ சினிமா திருவள்ளுவர் கலைக்கூடம் ஏன்னா படம் பார்ப்பார் என் படங்களை. திருவள்ளுவர் கலை திருவள்ளுவே வச்சுருக்கே சினிமாவில், நம்ம 3 பேர் தான் என் திருவள்ளுவர் விடாமல் வச்சுருக்குறோம்வார். பாலச்சந்திர கலைஞர், நான் ஒருத்தர் அந்த பாலச்சந்திரக்கு அப்பயே அகர முதல்லாம் போட்டாரியா, நீ இது திருவள்ளுவர் பேர் வச்சுக்க. அந்த கலைஞர் தன்னை சினிமா காரனாக தான் சொல்லுவார். சொல்லுவார் இல்லை, நான் 3 பேர் திருவள்ளுவர் உடலையான்னு சொல்லுவார். ஃப்ரீ விஷயம் இல்லை. அப்போ நான் இப்படி நினச்சிக்கிறது, திருவள்ளுவர் வந்து யார் அதிகமாக தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களும் செகண்ட் ஹாஃப் தான் அதிகம் பெரிய லைஃப் போனது. கலைஞருக்கு திருமசி அம்மானார், இவரும் கடைசி வரைக்கும் டேரக்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா? அப்படின்னு நினச்சி தான், அந்த நம்பிக்கை தான் எனக்கு. சூப்பர் சார். இது பேனா பிடிச்சவனுக்கு செகண்ட் ஹாஃப் தான், செகண்ட் ஹாஃப் தான், கைகால் உதுறவனுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் தான். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க இல்லையா? உங்களுடைய மகன் நடித்த இந்த சரவண பொய்கை படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சரி, மீண்டும் வி.சேகர் சாருடைய படங்களெல்லாம் எங்கள் நம்ம தமிழ்கூறு நல்லுலகுக்கு வந்து கிடச்சி சந்தோஷப்படணும். அப்படியான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு இயங்கிகிட்டு இருக்கு தமிழ் சினிமா. இப்போ ஃபேமிலியிலே எவ்வளோ இப்போ யூத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறைய பண்ணலாம் ஃபேமிலி வளர்ந்துக்கு தானே வருது. ஆமாம், அதுவும் அப்டேட் ஆகிட்டு தானே வருது. உங்களுடைய படங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்கள் பையனுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல, நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. நன்றி சார்.